கஸ்டமைஸ் சில்க் சாரீஸ் அதுதான் எங்களோட வந்து மெயின் பிராண்ட். எப்படின்னா சாரீக்கெல்லாம் வந்து பிராண்ட் நேமே கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸுக்கோ ஒரு ஷர்ட்டுக்கோ சுடிதாருக்கோ வந்து பிராண்ட் நேம் இருக்குது. பட் சாரீஸ்க்கு மட்டும் வந்து டிசைனை வச்சு தான் வந்து போச்சம்பள்ளி ஸோ அந்த மாதிரி அந்த டிசைன்ஸை வச்சு தான் வந்து சாரியோட நேம் சொல்கிறாங்க. ஸோ பட் நாங்கள் வந்து மெயினாக வந்து எங்களோட ரெண்டு இது இருக்குது. ஒன்று கஸ்டமைஸ்டு. ஸோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு என்ன கலர் என்ன டிசைன் வேணுமோ அதை கொண்டு வரலாம். ரெண்டாவது துகில், பாரம்பரிய துகில்ன்றதுல துகில்ன்ற பிராண்டில் தான் சாரியை வந்து நாங்கள் பிராண்ட் நேம் பண்ணுறோம். இது வந்து மெயின் இது இந்த சாரீ இதில். ரெண்டாவது விஷயம் எப்படின்னா சாரீஸை பொறுத்த வரைக்கும் சில்க் பியூர் சில்க் சாரீனா நிறைய லேடிஸோட பர்செப்ஷன் அவங்களோட சந்தேகங்களே எப்படி இருக்கும்னா பளபளன்னு இருந்து சாரீ வந்து பளபளன்னு இருந்தால் தான் அது வந்து 4000 ரூபாவோ 3000 ரூபாவோ அதுதான் பட்டுப்புடவை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, பர்செப்ஷன் இருக்குது. பட் ஆனால் அது இல்லை. பியூர் சில்க் சாரீ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பளபளன்னு இருக்காது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சாதாரண நம்ம சுல் சில்க் த்ரெட் இருக்குன்னா அதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு தீக்குச்சியில் அந்த த்ரெட்டை வந்து நம்ம இது பண்ணி எரிஞ்சோம்னா அது என்ன ஆகிடும்னா எரிஞ்சிடும். இதே சிந்தட்டிக் அண்ட் சாட்டின் மிக்ஸ்ட் சாரீஸில் அந்த அந்த நூல் எடுத்து நம்ம இது பண்ணோம்னா சுருங்கிடும். ஸோ இதுதான் ஒரு பியூர் சில்க் சாரியா இல்லை அது சிந்தட்டிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற இதுவே. ரெண்டாவது இப்போ வந்து சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வித் த பிளவுஸ் 6 மீட்டர்ஸ் வரும். பட் நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவா 6.25 to 7. ஏன்னா நாங்கள் கஸ்டமைஸ்டாக அந்த சாரீஸ் வெயிட் பண்ணுறதுனால எங்களுக்கு நாங்கள் என்ன அடிஷ்னலாக சி எப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஜென்ரலாக இதோட ட்வின்னிங்ஸ்னு சொல்லுவோம். ட்வின்னிங்ஸ்னால் எப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை குழந்தை ஒரு 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு வரும்போது அம்மா அந்த சாரீ கட்டுறாங்கன்னா அதே இது வந்து குழந்தையும் அந்த சாரீ இதில் பட்டுப்பழப்பாவாடையோ ஒரு ட்ரெஸ் போடும்போது இட் கால் ட்வின்னிங்ஸ். ஸோ அந்த கான்செப்டும் இது பண்ணுறதுனால சில சாரீஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வி டூ எக்ஸ்டெண்டட் லைக் மீட்டர்ஸ் ஸோ 7 மீட்டர்ஸ் அந்த மாதிரி அதுக்கு ஸ்பெஷலாகவும் பண்ணித்தரும். ஸோ இதுதான் வந்து எங்களை பாரம்பரிய துகிலோட மெயின். பாரம்பரிய துகில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வீவர்ஸ் இப்போ ஹேண்ட்லூமோட அந்த வீவர்ஸோட லைஃப்ஸ்லாம் தான் வந்து ரொம்ப பேத்தட்டிக். அவங்களால ப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியுமே வேண்டி சூப்பராக அவங்க வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியோட ஒரு கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் கொடுத்தோம்னாலும் டிசைன்ஸ் கொடுத்தாங்கனாலும் அவங்க பண்ணுவாங்க. அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. ஸோ அவங்களோட பெரிய இது வந்து ட்ராபேக் அதுதான். ஸோ நாங்கள் அதை எடுத்து வீவர்ஸோட லைஃப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட லைஃப் போயிருக்கு. ஸோ அதனால் நான் இதை எடுத்து நாங்கள் ஏதோ ஒரு சில வீவர்ஸ் ஃபேமிலியை வந்து நாங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அங்கே இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து அவார்ட்ஸ் கிடச்சிது. எம்எஸ்எம்இலேயோ எம்எஸ்எம்இ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி பிக் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட இது கவர்மெண்ட் இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இயை வந்து அவார்ட், அதுக்கப்புறம் என்எஃப்இடி இது, அப்புறம் சிரம் ஃபவுண்டேஷன், இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த பாரம்பரிய துகில்க்கு தான் வந்து மெயினாகவே எனக்கு இதுக்கு வந்து ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி வந்து எனக்கு எங்களுக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிது. இன்னும் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து இதில் வந்து நான் இப்போ என்னோடய சாரியோட அந்த இதை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கும் புரியும். ஸோ இதுதான் வந்து துகில் சாரியோட கலர் காம்பினேஷன். இது நானே கொடுத்தது. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கலர்ஸ் அங்கே கிடைக்கிறது தான் வந்து நம்ம கிடைக்கும். இதில் வந்து ட்ரையல் ரன்றதுனால நான் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்து இது நான் வந்து நாங்கள் வியூ பண்ணோம். இது எப்படி இதாக இருக்குதுன்னு நிஜமாகவே இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் கலர்ஸ் இப்போ இதில் பார்த்தா இதெல்லாம் வந்து நாங்கள் கற்பனையில் கொண்டு வந்தது தான். டபுள் கலரில் வந்து இது போட்டால் ஏன்னா இது நம்ம வந்து கற்பனையில் பார்க்கும்போது யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன். பட் ஆனால் இது நாங்கள் இதில் வீவிங் பண்ணி கொண்டு வரும்போது இதுவே வந்து ரொம்ப கிளாஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து கடையில் மட்டும் வாங்கி அந்த மாதிரின்றது இல்லாமல் அதில் இல்லாத என்ன கலர் காம்பினேஷன் வரணும். ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமோ ஒரு ஃபெஸ்டிவலில் தான் நிறைய செலவு பண்ணி அதை வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலுமே அந்த இது மெமரிஸ்ன்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபேஸ் வரணுன்னாலும் அதுவும் போட முடியும். இப்போது நான் ஜென்ரலி நினைப்பேன் இப்போ எங்கள் அம்மா காலத்தில் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா போட்டிருந்த அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து காம்பினேஷன் கலர்ஸ் எல்லாம் சரோஜா தேவி அந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். இப்போ ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சில கலர்ஸ் கிடைக்காது, ஆனால் அதையும் கொண்டு வர முடியும். ஸோ துகிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அப்படின்னா
என்ன கலர் என்ன டிசைன் வேணுமோ எங்களால் கொண்டு வர முடியும்ன்றது தான். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் ஹைலைட். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தா ஜென்ரலாக நம்ம யாரையாவது என்ன வந்து யாராவது ஸ்பெசிஃபிக்காக கேட்க போக சொல்லும் போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அது திமுறா சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் எங்களில் வந்து எப்படின்னா எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் வந்து நாங்கள் இஎம்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஏன்னா சாரீ வந்து கடையோட எங்களோட காஸ்ட் வந்து அதிகம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 ரூபா சாரீஸ் எல்லாமே நாங்கள் ஐஎம் சாரீஸ் கொடுக்கறதே வந்து 10,000 ரூபா அந்த மாதிரி தான். ஸோ இதில் என்னன்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெண்டு விஷயம் நடக்கும். விஜய் சேதுபதி வந்து இதில் சொல்கிற மாதிரி ஹா அப்படின்றது தான், ஃபோட்டோலேயோ இல்லை இதுலேயோ நாங்கள் அனுப்புறதை மீறி அவங்க நேரம் வந்து பார்க்கும்போது இவ்வளோ கிளாஸாக இருக்குது, இவ்வளோ டல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்க கொடுக்குற காசுக்கு வேல்யூ இருக்கும்னு நினைப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு. ஸோ 1 ரூபா கொடுத்தாலுமே அதில் எனக்கு அதில் வந்து என்ன இது இருக்குது, வேல்யூ இருக்கா நான் கொடுத்த காசுக்குன்றதான் எல்லாரோட இதுவுமே இருக்கும். ஸோ அதில் நாங்கள் ரொம்ப இதுவாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இஎம்ஐ ஸ்கீம் அது சொல்ல வந்தேனே, அது எதுக்குன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் மிட் எண்ட் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா மேடம் இவ்வளோ சாரி 7,500 ரூபா 8,000 ரூபா 10,000 ரூபான்றதுலாம் ஒரே ஸ்டெச்சில் வாங்க முடியாது. சில பேர் பண்டிகைகளுக்காக பிளான் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாதம் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேவிங்ஸ்னு அந்த காலத்தில் பிக்கி பேங்க்லாம் நம்ம வச்சுருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுக சிறுக சேமித்து வாங்குற அந்த கான்செப்ட் அதே மாதிரி தான் இந்த பிக்கி பேங்க் கான்செப்டை ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சோம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு 10,000 ரூபா சாரி அந்த இஎம்ஐ ஸ்கீமில் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 500 ரூபாவோ அந்த மாதிரி கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஹை இதுலனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பேங்க் மாதிரி வந்து நம்ம மாதம் மாதம் வந்து சேமிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல் அதுலேயும் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ஷஃப்லிங். ஷஃப்லிங்கிறது எப்படின்னா ஒரு 13-14 பேர் ஜாயின் பண்ணுறாங்களா அது ஒரு குரூப் இருந்துச்சு, அதில் நேம்ஸ் வந்து எவ்ரி மந்த் ஷஃப்லிங் மாதிரி அது யார் பேர் வருதோ எங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் வீல். ஏன்னா யாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாரும் அசம்பிளாக முடியாது. ஏன்னா எங்களுக்கு மோர் தென் ஒரு 100 பேருக்கு மேலேயே நாங்கள் ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தை சொல்லியே நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நீங்கள் வாங்க ஒரே இடத்துக்கு வாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷஃப்லிங் பண்ணுறோம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்பின்னிங் வீல்னு ஒன்று வந்து டிசைன் பண்ணிடும். ஸோ ஒரு ஒரு குரூப்பில் இருக்கிறவங்கள பேரை போட்டு அதில் அவங்களுக்கு லிங்க் அமைச்சிடும். இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குது, உலகமே வந்து யூ கேன் யூனோ லைக் ரிமோட் மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அங்கே உட்காந்து நாங்கள் அந்த டேட்டில் அந்தந்த சப்ஸ்கிரைபர்ஸை சொல்லிவிடுவோம், நீங்கள் வந்து நேமை வந்து ஸ்பின் பண்ணுங்கள், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்கன்னு. எங்களுக்கு யாரு மெஜாரிட்டி நேம் வருதோ அவங்க லெஃப்ட் அவர் 12 மந்த்ஸ் இந்த ஸ்கீம் இந்த இஎம்ஐ சேவிங். அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் அவங்க நேம் வந்து எடுத்தனா ரெஸ்ட் ஆஃப் த மந்த் அவங்க கட்ட மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு 6,000 ரூபா சேர்ந்துருக்கும், ஒரு 500 ரூபா கட்டியிருப்பாங்க, 5,500 ரூபா அவங்க வந்து கட்ட வேண்டாம். ஸோ அதுக்கு மேலே என்ன சாரியோ துகிலோடு எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை மீறி என்ன பண்ணியிருக்கோம்னா சில பேர் வந்து இல்லை மேடம் எனக்கு ஐஎன் வந்து 8,000 ரூபா 10,000 ரூபா சாரி எல்லாம் வந்து துகிலோடது மெயினாகவே வந்து வாங்குறதுக்கு இது கொடுக்குற காசுக்கு நிஜமாக வர்த்துட்டு. ஸோ இஎம்ஐ ஸ்கீம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணோன்னா இப்போ இருக்கிற இதில் எங்கே இருந்தாலுமே சரி, நாட் ஓன்லி சென்னை எங்கே இருந்திருந்தீங்களாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் பே பண்ணனோட ஆத்தன்டிகேஷன் நான் உங்களுக்கு உங்கள் சிட்டோட குரூப் நம்பரோட ரிசீட் அனுப்பிச்சிடுவேன், வாட்ஸ்அப்லேயோ உங்கள் மெயில் ஐடியிலையோ அமைச்சிருவேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி க்யூஆர் கோட் அண்ட் த்ரூ கூகுள் பே எதில் வேணால் யூ கேன் பே. இல்லை என்னோட ஷாப் என்னோட ஷாப்புனே கிடையாது, இது நாங்கள் டிப்பிக்கல் ஷாப்புன்னு வச்சு அப்படி பண்ணாமல் வி ஹாவ் ஆஃபீஸ் அடையாது சென்னை. ஸோ இங்கே கூட வந்து நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே நான் ஜாயின் பண்ணலான்றதுனால ட்ரஸ்ட் லெவல் வேணுனாலும் இருக்கு, நீங்கள் வரலாம் எனி டைம். சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஆன் சண்டேஸ் மோஸ்ட்லி நாங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர்ஸ் கால் பண்ணி வாங்க வரோம் அப்படின்றது தான் வருவோம். மற்றபடி மண்டே டு சாட்டர்டே எனி டைம் பிட்வீன் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எனி டைம் கால் பண்ணிட்டு வரலாம். ஸோ எங்களோடதுல வந்து நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது ப்ராடக்ட் வந்து ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்கும், அது நம்மக்கிட்டே டெலிவரி வரும்போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நானே சம்டைம் சில நிறைய வாட்டி நானே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட் லெவல் வேணாலும் எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க எங்களோட ப்ராடக்ட் எங்கள் புடவை எப்படி இருக்குது அப்படின்றது. அது கூட நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே நீங்கள் எங்கள்கிட்ட பேசும்போதோ நேரம் வரும்போதோ ஐ கேன் ஷேர் வித் யூ.